ஹலோ இன்ஜினியர்ஸ், இந்த வீடியோல 20 வருஷத்துக்கு முன்னால சைனா ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்குமே உலகத்துல யாருமே ட்ரை பண்ணாத ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி ஸ்பேஸ் பேஸ்டு சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் 2021ல இருந்து 2025க்குள்ள நாங்க பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சைனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்துல இருந்து 36,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு அங்க இருக்கிற சன்லைட் எல்லாம் கேப்சர் பண்ணி அந்த சோலார் பிளேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அதை மைக்ரோவேவ்ல எர்த்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னு சைனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஎஸ்பியை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில்ஸோட ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அட் த சேம் டைம் அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த எஸ்பிஎஸ்பியை யார் முதல் முதல்ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நாசா தான் அதை முதல் முதல்ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஐசக் அசிமோவ் 1941 நிறைய ஐடியாஸ் எல்லாம் நாசாவை கொடுத்துருக்காரு. ஸோ இது ப்ராஜெக்ட் நாசா 25 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இது பண்றதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால நாசா நாங்க ரோபோட்டிக் சைட்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஎஸ்பியை சைனா தான் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த நியூஸை கேட்டு எல்லா கண்ட்ரியுமே மிரண்டு போனாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த எஸ்பிஎஸ்பியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சன்லைட் டைரக்டா கேப்சர் பண்ணி அதை மைக்ரோவேவா கன்வெர்ட் பண்ணும். மைக்ரோவேவ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமே அதை கிரவுண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இவங்க எதுக்காக இந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சியோ இல்ல ஒரு பவரையோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு மைக்ரோவேவ் தான் பெஸ்ட் வேவ் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிருக்காங்க. இது இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே அதுக்குள்ள ஊடுருவி அதோட பாயிண்ட் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மைக்ரோவேவை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. தென் சைனா அகாடமிக் டெக்னாலஜி சைனால இருக்கிற பிஷான் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் பிஷான் டிஸ்ட்ரிக்ட்லேயும் 33 ஏக்கருக்கு ஒரு இடப்பரப்புல டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரையும் செட்டப் பண்ண போறதா ஒரு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா டெஸ்லாவோட பேட்டர்ன்ல ஒன்னான டெஸ்லா டவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணி பவரை சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அது இந்த எஸ்பிஎஸ்பிக்கு கூட ரிலேட்டடான ஒரு ரிசர்ச்சா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட், இவங்க யூஸ் பண்ற இந்த மைக்ரோவேவோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 300 MHz இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக சைனா ரொம்பவே அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட எஃபிஷியன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற தெர்மல் சோலார் பவர் பிளான்ட்டுக்கு ஏற்றதை விட இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 24 hoursக்கு பவர் சப்ளை கொடுக்க மாதிரி இதை செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் இதில் மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதுனால சென்ட் பண்ணுற பவர் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தென் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பறவைகள் இதனால் தாக்கப்படுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நெதர்லாந்து 5G ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் பீரியடில் 10 நிமிஷத்தில் ஏகப்பட்ட பறவைகள் இறந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிபினால் அட்மாஸ்ஃபியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மைக்ரோவேவ் டைரெக்டாக அப்படியே கிரவுண்டில் படுறதுனால கிரவுண்ட்லேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர்னால எர்த்துக்காக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதமான ஆதரவையும் எதிர்ப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே சைனா அவங்களோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, சைனா இந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இதை பற்றி மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye.